ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். உற்சாகத்துடன் நீங்கள் நாளை தொடங்க முடியும். ஒரு உத்வேகம் மனதிலே இருக்கும். எவ்வளவு அதிகமான வேலை பளு இருந்தாலும், கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், இதை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணமே உங்களுக்கு பலம் தரும். நம்முடைய மனம்தான் நமக்கு சக்தியை தரக்கூடியது. உடல் பலம் இரண்டாவது பட்சம்தான். உடல் பலமும் அவசியம், ஆனால் மனோதிடம் இருக்க வேண்டும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்பதை நினைவில் கொண்டால், இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய பணிகளை செவ்வனே செய்து சிறந்த பலன்களை அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர்.